வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு லோன் எடுக்கிற அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் யார், என்ன, இதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ப்ளே ஸ்டோரில் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு வந்துட்டு சிபில் ஸ்கோர் 600 இருந்தாலே போதுங்க. ஸோ வந்துட்டு அதையும் பார்க்க போகிறோம். இன்கம் ப்ரூஃப் வந்துட்டு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா அது ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அந்த லோனை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு ரிஜிஸ்டர்டு தான். ஸோ இந்த அப்ளிகேஷன், ஏன்னா நிறைய பேர் இந்த 7 டேஸ்க்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க, அதனால் வந்துட்டு இது ரிஜிஸ்டர்டு தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி முழு ரிவ்யூ அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோ மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே சொல்கிறது தாங்க, லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்குறோம், நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. இப்போ நாம் இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கிறோம். ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். அதாவது இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலிமா இவங்க வழங்கிட்டு இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட வந்துட்டு 7 மில்லியன் இந்தியன் யூசர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. 10,000 2,00,000 வரைக்கும் லோனு, 100% ஆன்லைன் பேஸ்டு தான். ஸோ வந்து 10 நிமிஷத்துலேயே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இதில் ரீபேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனையும் வந்துட்டு உங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு ரீபேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். எப்படி ஒரிஜினல் வெப்சைட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நான் வந்துட்டு இதிலே சொல்கிறேன். அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம். ஸோ வேறு என்னென்ன டீட்டெயில்னா, இதில் அங்கே பார்த்தா தான் இங்கே வந்துட்டு எலாபரேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்பிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரில் தான் வந்துட்டு இவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நம்ம கீழே போனோம்னா, ஃபஸ்ட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம், நம்ம சைன் அப் பண்ணி வந்துட்டு நம்மளோட எலிஜிபிலிட்டி எவ்வளோன்னு செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணுறோம், நான் ஒரு ஃபோட்டோ அப்படின்றது எடுக்கிறோம், அதுக்கப்புறம் லோன் அப்படின்றது நமக்கு வந்துடும். அதை வந்துட்டு இந்த இடத்துல கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான், ஈஸியாக உங்களால் லோன் எடுக்க முடியும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் லோன் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லியிருக்காங்கன்னா, 21 வயசு இருந்தாலே போதும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி, பேங்க் அக்கௌண்ட் அண்டு பேன் கார்டு இது ரெண்டும் இருந்தாலே வந்துட்டு போதும். அதுக்கப்புறம் 15,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருந்தாலே போதும். இந்தியன் சிட்டிசன். அப்புறம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர் அப்படின்றது இருக்கணும், அதாவது ஆக்டிவில் இருக்கக்கூடிய நம்பர். அதாவது நீங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்கிறது, ஆதார் கார்டில் வந்து ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்கள் வந்துட்டு இதில் லோன் எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் இன்டர்நெட் சேவைகளை சரியாக வச்சுக்கோங்க அப்படின்றதையும் வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா முக்கால்வாசி லோனு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான மெயின் ரீசன், காலையில் ஃபுல்லாக நெட்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க ரீல்ஸ் பார்த்து, சாயந்தரம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லோன் ஆப்ஷனுக்குள்ளே போவாங்க. அப்போ அந்த நெட்டு ஸ்லோனால கூட, நெட்ஒர்க் கனெக்ஷன் வந்துட்டு கரெக்டாக இல்லாததுனால கூட உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பை கியூஆர் கோடு மூலிமா கூட நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக எனக்கு தெரிஞ்ச வெப்சைட்டுக்குள்ளே தான் போக ஸ்கேன் பண்ணிங்கன்னா. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே பார்த்தா டீட்டெயில் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு லோன் அப்படின்றது வருது. ஸோ ஃப்ளெக்சிபிள் லோன் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ரொம்ப கம்மியான ஒரு லோன் ஆப்ஷனில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் சிட்டிசன், 21 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் 10,000 சம்பளம் இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு செல்ஃபி வந்துட்டு கொடுக்கறது, அப்புறம் பேன் கார்டு ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும், தாராளமாக இதில் 15 நிமிஷத்தில் நீங்கள் லோன் அப்படின்றது எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வந்துட்டு லோன் எடுத்து இங்கே ரிவ்யூ கொடுத்தவங்களோட டீட்டெயில் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. முத்தூட் ஃபைனான்ஸில் கூட இவங்க வந்துட்டு பார்ட்னர்ஷிப் அப்படின்றத வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே இவங்களோட மெயில் ஐடி சப்போர்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி இருக்குது, அப்புறம் லேண்ட்லைன் நம்பர், அதாவது இவங்களை காண்டக்ட் பண்ணுறதுக்கான நம்பரும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 9:30 to 6:30 வரைக்கும் இவங்க அவைலபிளாக இருக்காங்க, மண்டே டு சாட்டர்டே, அதாவது சண்டே லீவ் போல். இங்கே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்காங்க, அதனுடைய லிங்க்கும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் சாரி வாட்ஸ்அப் இல்லை, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இன்னு இது எல்லாத்துலேயுமே இவங்க வந்துட்டு அவைலபிளாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு ஐஎஸ்ஓ ஆடிட் சர்டிஃபிகேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இவங்க கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத. ஸோ ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனோட பேர், சாரி இந்த இடத்துல க்ராப் ஆகிடுச்சு, நான் வந்துட்டு வேறு இதில் அட்ஜஸ்ட் பண்ணேன், இப்போ வீடியோ ரெக்கார்டில் இருக்குள்ள இதை வந்து பெருசு பண்ண முடியாது. இது வந்துட்டு லோன் ஃப்ரெண்ட் பர்சனல் லோன் ஆப் அப்படின்றதுங்க. வைபவ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது தான் இவங்களோட அஃபிஷியல் நேமு. ஸோ 4.3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, 100,000 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கான வந்துட்டு மெயில் ஐடி, அப்புறம் அவங்களோட வெப்சைட் லிங்க்கு, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மெயில் ஐடியோட வெப்சைட் லிங்க்கும் இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து அபவுட்டில் போய் பார்க்கலாம் வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத. ஸோ அபவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்த டீட்டெயில் தான் இங்கேயே வந்துட்டு இருக்குது. அங்கே வந்துட்டு பிக்சராக கொடுத்துட்டு இங்கே லெட்டராக கொடுத்துருக்குறாங்க. இங்கே வழக்கம் போல் தான் இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் லோன் எடுத்துக்க முடியும் அப்படின்ற டீட்டெயிலு, அப்ளிகேஷன் வந்துட்டு நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் லோன் கொடுத்தா உங்களுக்கு எப்படி கொடுப்போம், அதில் இன்ட்ரெஸ்ட் என்ன, ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன, இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நம்ம கீழே போனோம்னா இவங்க கூட லிங்க் வச்சுருக்கிற ஒரு சில கம்பெனியோட டீட்டெயிலையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களோட காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பரு, அதுக்கப்புறம் இவங்களை வந்துட்டு இவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்றதையும் இதில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. 2019 மார்ச்சில் இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 May 2024 ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை அப்டேட்டும் வந்துட்டு பண்ணி வச்சுருக்காங்க. 4.3 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 17,000 பேரும், இங்கே 5 ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 87,000 பேருக்கு மேலே ரிவ்யூ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ஸ்டாரில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் முதல்ல, அதுக்கப்புறம் 5 ஸ்டாருக்குள்ளே போகலாம். சிங்கிள் ஸ்டாரில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு 2 வருஷமாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸோ வந்துட்டு இதில் ப்ரீ க்ளோஷர் வந்துட்டு என்னால் பண்ண முடியல அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சிபில்லையும் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ராடு வந்துட்டு லெட்டரை வந்துட்டு லூட்டர் இஎம்ஐ டெபிட்டு வந்துட்டு ஆகிட்டுருக்கு, அதாவது 2 தடவை இஎம்ஐ டெபிட் ஆகிட்டுருக்கு, இதை ரீஃபண்டே எனக்கு அவங்க பண்ணி கொடுக்கல, நானும் எவ்வளவோ மெயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே அவங்களோட தரப்புலேருந்து ரிப்ளை அப்படின்றது பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி பேசிக்காக அதாவது ஷஃபலாக வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்து இதில் இவங்க கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம கீழே போனோம்னா, நான் அதை தான் 2 வருஷமாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் வந்து இந்த மாதிரி அவைலபிள் பிரச்சனை, அதாவது வந்துட்டு நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமல் பேப்பர் ரீசன் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா இதே மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வேறு எந்த டிஃபிகல்ட்டான வந்துட்டு ரிவ்யூ அப்படின்றது இதில் பெருசாக இல்லை. இப்போ நாம் 5 ஸ்டாரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 ஸ்டாரில் வழக்கம் போல் நல்ல அப்ளிகேஷன். ஸோ ப்ராசஸிங்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. இன்ஸ்டண்ட்டாக எனக்கு லோன் அமௌண்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துட்டாங்க. சூப்பரான அப்ளிகேஷன், நைஸ் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. 6 ஹவர்லேயே வந்துட்டு எனக்கு ப்ராப்ளம் ஒன்றாச்சு, அதை ரீஃபண்டும் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இவங்களோட தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அது கீழே ரிப்ளை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் நம்ம கீழே போய் பார்த்தோம்னா, இந்த மாதிரி வந்துட்டு நல்ல அப்ளிகேஷன், சூப்பரான அப்ளிகேஷன், சிபில் ஸ்கோர் வந்துட்டு இதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து லோன் அப்படின்றது வந்து பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு நல்ல அப்ளிகேஷன் தான், பட் எனக்கு வந்து ரொம்ப லோன் அமௌண்ட்டு கம்மியாக கொடுத்துருக்குறதா வந்துட்டு இவங்களோட தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லாங் டெனியூர் டேட்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ் அப்படின்றதையும் இதில் நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுது. சரி ஓகே, இப்போ நம்ம கன்சூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கன்சூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஃபெப்ரவரி மாதம் அதாவது 2020 வந்துட்டு 24 இதில் என்னென்ன வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் இப்போ ரீசெண்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளால் பார்க்க முடியல. இதில் வந்துட்டு பழைய கம்ப்ளைண்ட் அப்படின்றது தான் இருக்குது, அதாவது 2024 ஃபிப்ரவரி மாதம் நடந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ அதுவும் ஷஃபலாக தான் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் கண்டினியூஸாக வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது 2024 ஃபிப்ரவரி மாதத்துலேயே. இதில் ரீபேமெண்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு மெசேஜ் எனக்கு வரல அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படின்றது, அதாவது நிறைய ஆப்பு கூட ஷஃபலாகி தான் கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஏன்னா அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது, ஏன்னா அதில் வந்துட்டு வேறு ஆப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதனால் சொல்கிறேன் நான். ஸோ இதில் ஒரு நாள் ஓவர் டியூவுக்கு எனக்கு கால்ஸ் வந்துட்டுருக்குது, கஸ்டமர் கால் பண்ணால் எனக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பேசிக்கான கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் நம்மளால் ரெகுலராக வந்துட்டு ஆச்சாரி அதிகமாக வந்து இதில் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சில டைம் நமக்கு மெசேஜ் ஃபேக்காக வந்துட்டு நிறையா வந்துட்டுருக்குன்னு வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து வெப்சைட் மூலியமாகவே உங்களால் வந்துட்டு ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணிட முடியும். இந்த அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் போனீங்கன்னா வெப்சைட்லேயே வந்து பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் அப்படின்றத இவங்க எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த ரீபே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நான் வழக்கத்தை விட இன்றைக்கி கிராப் ரொம்ப சின்னதாக போட்டேன் நான். ஸோ ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே எல்லாமே சின்ன சின்னதாக வருது. சரி ஓகே. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் அதிலேயே கொடுத்துருப்பாங்க. இங்கே மேலே இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஷோ காமிக்கிறதுக்கு. இந்த இடத்துல ரீபே கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணலாம், இல்லை மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணலாம். இதெல்லாம் லாகின் பண்ணி தாராளமாக உங்களால் வந்துட்டு இதில் பேமெண்ட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோவிலையும் சரி இந்த ஆப்லேயும் சரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கமெண்ட் பிளேயில் வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.